இத்தா என்பது என்ன அதை கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்க இத்தாவுடைய காலத்துல வந்து பெண்கள் நாலு மாசம் பத்து நாள் கட்டாயமா வந்து வீட்டுக்குள்ளே இருக்கணுமா இல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க வீட்டை விட்டு வெளியே போகலாமா சகோதரியுடைய இத்தா சம்பந்தமான கேள்வி இத்தானா என்ன அந்த இத்தாவின் போது இப்ப கணவன் இறந்துட்டாங்க ஒரு பெண்மணி இத்தாவில் இருக்கும் போது முழுக்க முழுக்க வீட்டிற்குள்ளேதான் இருக்கணுமா அல்லது தேவைப்பட்ட வீட்டை விட்டு வெளியே போகலாமா ஏன் கேட்குறாங்கன்னா நம்ம சமுதாயத்தில் நீங்க இத்தாவை அந்த அளவுக்கு ஆக்கி வச்சுட்டாங்க நீங்க நம்மளுடைய மார்க்கத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கணவர் இறந்தால் நான்கு மாத பத்து நாள் ஒரு பெண் இத்தா இருக்கணும் இஸ்லாம் சொல்லுது அதே மாதிரி கணவன் தலாக்கு விட்டுட்டாரு அப்போ ஒரு பெண் வந்து அந்த மூது மூணு மாத விடாய்க்காலம் இத்தா இருக்கணும் பெண்ணு குழா கொடுத்துட்டாங்க அப்போ ஒரு மாதம் அவங்க இத்தா இருக்கணும் என்று இப்படி தலாக்குக்கும் சொல்லப்படுகிறது குழாவிற்கும் சொல்லப்படுகிறது கணவன் இறந்த நிலையிலும் சொல்லப்படுது அதுல கணவன் இறந்த நாலு மாசம் பத்து நாள் ஒரு பெண் இத்தா இருக்கணும் என்று சொல்லப்படுது அந்த இத்தான சமுதாயத்தில் என்ன செஞ்சிருவாங்க அடைச்சு வச்சிருவாங்க நீங்க வெளியே வந்துடவே கூடாது இன்னும் சொல்ல போனா அவங்க குடும்பத்துல உள்ள திருமணத்திற்கு தடுக்கப்பட்ட ஆண்கள் இருப்பாங்கல்ல அந்த ஆண்களை கூட பாத்திரக்கூடாது ஒரு சில ஊர்கள்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் தன்னுடைய பெத்த மகனை கூட என்ன செய்ய மாட்டாங்க இருக்கும் போது அம்மாவை பார்க்க விட மாட்டாங்க இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் கருவுற்ற ஒரு பெண்ணு வந்தாலும் நீங்க கருவுற்ற இத்தாவில் உள்ள பெண்ணை பார்க்க போகாதீங்க ஏன் பார்க்க போக கூடாதா கருவுல இருக்கக்கூடிய அந்த குழந்தை ஆண் குழந்தைய இருந்துருச்சுன்னு வைங்க அப்ப அந்த ஆண் குழந்தை அந்த பெண்ணை சந்திச்ச மாதிரி ஆயிடும் இல்ல அப்ப அந்த அளவுக்கு கருவுல உள்ள ஒரு குழந்தை இருந்தாலும் அந்த கருவுற்ற பெண்ணை எந்த இத்தாவில் உள்ள பெண்ணை பார்க்க கூடாது என்றெல்லாம் கொடுமைப்படுத்தி வச்சிருக்காங்க நம்ம சமுதாயத்துல இது அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்களா இப்படி உங்க அத்தா பார்க்க கூடாது உங்க மகன் பார்க்க கூடாது உங்களோடு உடன் பிறந்த சகோதரன் பார்க்க கூடாது திருமணத்திற்கு தடுக்கப்பட்ட உறவினர்கள் பார்க்க கூடாது கருவுற்ற பெண் உங்களை வந்து பார்க்க கூடாது இப்படி ஏதாவது மார்க்கம் சொல்லியிருக்கான மார்க்கம் அந்த மாதிரி சொல்லல நம்ம மக்களா மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியத்தை கூடுதலாக ஒரு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த அளவிற்கு கொண்டு வந்து விட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் சில பகுதிகளில் இந்த நாலு மாசம் பத்து நாள் இதா முடிஞ்சு வந்த உடனே முத வேலை என்ன செய்வாங்க தர்காவுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க அங்க போயிட்டு வாங்க எல்லாம் அதுக்கடுத்து நிம்மதியாயிடும் சரியாயிடும் இதா முடிச்சு வந்தவங்களை முத முத தான் அனுப்புவாங்க வெளியே தர்காவிற்கு அனுப்புவாங்க இது சில அது ஒரு பழக்கமாக இருக்குது இப்படி தர்காங்கிறத பசங்க மார்க்கத்துல இருக்குதா இறந்தவங்களுக்கு கையேந்தக்கூடிய ஒரு வழிமுறையை சுலாசலுக்கு கண்டு தந்திருக்கிறாங்களா அல்லா அந்த மாதிரி ஏதாவது அது தனி விஷயம் அப்ப இந்த மாதிரி தர்காவிற்கு அனுப்பு இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒன்று

அந்த பெண்மணி நபி சுல்லாஹ்லாம் அவர்கள்ட்ட வந்து ஒரு மார்க்க தீர்ப்பு கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதரே நான் உழைத்தால் தான் என்னுடைய குடும்பம் கழியும் என் பிள்ளைகளை பராமரிக்கிறது என்ன பார்த்துக்கிடுறது அதுக்கு நான் உழைச்சா தான் முடியும் நான் இப்போ இந்தாவில் இருக்கிறேன் இந்த நேரத்தில் நான் வெளியே போவதற்கு அனுமதி இருக்குதா என்று கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை போய்க்கிடுங்க அனுமதி கொடுக்குறாங்க அப்ப இதா என்பது தன்னை அடுத்து திருமணத்திற்கு தயார் செய்யாத விதத்துல இருப்பதற்கு சில குறிப்பிட்ட நாள் அவகாசம் தானே ஒழிய மற்றபடி ஒரு குறிப்பிட்ட ஒரு ரூம்குள்ள அடைக்கணும் வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது தேவை இருந்தால் வரக்கூடிய சில இடங்கள்ல அந்த மருத்துவ தேவை ஏற்பட்டாலும் அந்த நேரத்துல பெண்களை வெளியே கொண்டு வர மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு கொடுமை நம்ம சமுதாயத்துல படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி இல்ல தேவை ஏற்பட்டால் உழைப்பதற்கு கூட ரசுலாசில் அனுமதி கொடுத்துருக்காங்கல்ல அப்ப இதையெல்லாம் கணக்கில் கொண்டு இத்தாவில் இருக்கக்கூடியவங்க இந்த சட்ட திட்டத்தை தான் என்ன செய்யறது கடைபிடிக்கிறது இதை தாண்டி மற்றபடி எந்த சிரமத்தி மார்க் என்ன செய்யல இத்தாவில் இருக்கிறது கொடுக்கல அல்லா கூட தூதர் சொன்னாங்களா இல்லையா இன்ன தீன இசுரன் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ரொம்ப இலகுவான ஒரு மார்க்கம் வளையு சாத்த தீன அகதுன் யாரேனும் ஒருவர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இலகுவான இந்த ஒரு மார்க்கத்தை கடினமாக்குவார் என்று சொன்னால் இல்லா கலபகு இந்த மார்க்கம் அவரை மிகைத்து விடும் மார்க்கம் என்ன சொன்னதோ அது அப்படியே பின்பற்றும் பொழுது நமக்கு எந்த சிரமம் இருக்காது இருக்கலாம் எப்போ மாஸ்டர் மார்க்கத்தை கடினமாக்க நினைக்கிறாரோ இஸ்லாமிய சட்ட திட்டத்தை கடுமையாக்க நினைக்கிறாரோ அந்த சட்டம் அவரை மிகைந்துவிடும் சொன்னாங்கல்ல இன்னைக்கு இத்தா விஷயங்கள் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது அப்ப இத்தா என்பது தன்னை அடுத்த திருமணத்திற்கு தயார் செய்யாத விதத்துல ஒரு பெண் நடந்து கொள்வது அதுல கூட மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா அந்த இத்தாவில் இருக்கும் போது வெளிப்படையான அந்த திருமண பேச்சுகளில் ஈடுபடக்கூடாது ஆனா மறைமுகமாக சாடை மாடையாக ஒருவர் அந்த திருமண ஈடுபடுறாங்கன்னு ஈடுபடுறாங்க அத கூட அல்லாஹூத்தால ஒரு குற்றமா சொல்லல ஒரு நீங்க பாக்கலாம் சாடை மாடையாக அந்த திருமணத்தை பற்றி ஒரு ஆள் இறைவன் அதை ஒரு குற்றமாக ஆக்கல வெளிப்படையாக அந்த திருமணத்தினுடைய அந்த பேச்சு இது இருக்க கூடாது இதைத்தான் மார்க்கம் சொல்லுது அதுல உதாரணத்துக்கு கருவுற்றவங்களாக இருந்தால் அவங்களுடைய இத்தா காலம் கொஞ்சம் மாறிடும் அது தலாக் விட்டவங்களாக இருந்தாலும் குழா பெற்றவங்களாக இருந்தாலும் அல்லது கணவன் இறந்து இத்தாவில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் குழந்தை கருவுட் தெரிய சொன்னா அவங்க அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் வரை அவங்க அந்த இத்தா நிலையில் இருக்கணும் எப்ப குழந்தை பிறந்துருச்சோ அந்த உடனே என்ன செஞ்சுக்கிடலாம் அவங்க அடுத்த ஆளை திருமணம் முடிக்கிறத திருமணம் முடித்துக் கொள்ளலாம் அந்த குழந்தை உள்ளவங்களுக்கு குழந்தை பிரசவிக்கிறவரை இத்தா என்பது மற்றவங்களுக்கு அந்த தலாக் விடப்பட்டவங்களுக்கு மூன்று மாத காலம் குலா பெற்றவர்களுக்கு ஒரு பெண் தானா விளையாங்க நான் கணவனோடு வாழ விரும்பல என்று ஒரு பெண் குலா பெற்றுக்கிடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாத காலம் கணவன் இறந்துட்டாங்கன்னு சொன்னா நான்கு மாதம் பத்து நாட்கள் இப்படி அவங்க இதா இருக்கணும் அது தன் அடுத்த திருமணத்துக்கு தயார் செய்யக்கூடாத ஒரு அம்சமாகத்தான் மார்க்கம் சொல்லுதே ஒழிய அவங்களை கொடுமைப்படுத்தக்கூடிய கடினப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை மார்க்கம் சொல்ல